வணக்கம். எக்ட்ரா வழங்கும் கமாடிட்டி சந்தை 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கமாடிட்டி செய்தியில ஒவ்வொரு நாளும் மாலை பாத்தீங்கன்னாக்க குரூட் ஆயில் பத்திய ஒரு பிக் பிக்சர் போட்டுட்டு வரோம். அந்த வகையில இப்ப எப்படி குரூட் ஆயில் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது இப்ப பார்க்க ஆரம்பிக்க போறோம். இப்போ பிக் பிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏற்கனவே நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு வந்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ரீபவுண்ட் ஆகி மேலே ஏற ஆரம்பிச்ச பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றம் முடிந்து அதன் பிறகு அப்படின்றது வந்து இறங்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபிபொனாச்சி லைனை கூட போட்டு காமிச்சிருக்கேன், இன்னொரு கூட அதை போட்டு பார்க்கலாம். அதாவது இந்த ஏற்றத்திற்கு பிறகு ஏற்றத்தின் இறக்கம் அப்படின்றத என்ன சொல்லுவோம், ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எது வரைக்கும் செல்ல வாய்ப்பு இருக்கிறது, இல்லை எங்கு தடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் டூல் மூலம் பார்க்கிறோம். இதனுடைய ஏற்றம் அப்படின்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு போடுறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு அப்படின்றது அதனுடைய ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் அப்படின்றது எந்த இடத்துல வந்து இடித்து கொண்டு நிற்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட இந்த 3130 அப்படின்ற ஒரு எல்லை, 3125 எல்லை, இது முக்கியமான ஒரு எல்லை. இது வந்து 38.2% ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கு. இது உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கணிசமான ஒரு இறக்கம் கூட வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். இல்ல இங்கிருந்து ரீபவுண்ட் ஆக ஆரம்பிச்சா இது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 3130 3125 என்பது முக்கியமான ஆதரவுலையாக இருக்கிறது. இது உடைக்கப்படாத வரை இங்கிருந்து ரீபவுண்ட் ஆக வாய்ப்பு இருக்கலாம், உடைக்கப்பட்டால் நல்ல இறக்கம் வரலாம் அப்படின்னு பாக்கிறோம். இதான் வந்து இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிக் பிக்சர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கிறோம். அதன் பிறகு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூ வியூ எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நான் அவளி சார்ட் உங்களுக்கு கூப்பிட்டு போறேன். அவளி சார்ட்ல இங்க பாக்கிறோம். அவளி சார்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தற்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்றத நம்ம புதுசாக அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரோம். ஏறக்குறைய குரூட் ஆயில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இங்கிருந்து திரும்ப ஆரம்பித்த ஒரு நிலையில இருந்து தொடர்ந்து கீழ் நோக்கி திரும்பி வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இந்த இறக்கம் அப்படின்றத பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத தொடர்ந்து அது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டே வரத பாக்குறோம். ஒவ்வொரு உச்சமும் குறைந்து கொண்டே போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். அடுத்த கட்டமா இதனுடைய ஆதரவு நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு ஜோன் அப்படின்றத முக்கியமான ஆதரவாக இருந்துகிட்டு இருக்கு பாக்குறோம். அப்போ இந்த ஆதரவு நிலை அப்படின்றது எப்படி நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆதரவு நிலை அப்படின்றது தற்போது நான் சொன்னலையா 3125 3130 அப்படின்ற நிலை தான் இப்போதைக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் சோனா இருக்குது. இது உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய இறக்கம் கூட வரலாம். ஏன்னா அந்த 38.2 அப்படின்ற அந்த ஒரு எல்லை, அதாவது ஃபிபொனாச்சி எல்லை உடைக்கப்பட்டு இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கிறோம். இங்கிருந்து இறங்கும் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமாக முக்கியமான ஆதரவு நிலையாக இதை நோக்கி கூட போகலாம். இங்க 125 உடைக்கப்பட்டால் அது வந்து திரும்ப ஒரு 100 புள்ளிகள் வரை கூட இந்த இடத்துல இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இந்த ஆதரவு உடைக்கப்படும் போது ரிபவுண்ட் ஆனால் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல இருந்து ரிபவுண்ட் ஆகும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கணிசமான அளவு இதுல இருந்து ஒரு ஏற்றம், அதாவது 3165. இப்போதைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 3165 எடுத்துக்கலாம். சப்போர்ட் அப்படின்றத நம்ம இந்த இலையை நோக்கி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 165 கீழே அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இது தாண்டும் போது வாங்கி வைக்கும் நபராக நம்ம மாறிக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். கீழே 120 உடைக்கும் போது விற்று வாங்கும் நபராகவும், 165 தாண்டும் போது வாங்கி விற்கும் நபராகவும் மாறிக்கொள்ளலாம். இதான் தற்போதைய ஒரு குருடாயினுடைய நிலவரமா பாக்கிறேன். இந்த ஒரு பிக்சர் பிக் பிக்சர் பார்த்த அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நீங்க எங்க வச்சு வியாபாரம் பண்ணணும்ன்றத நல்லா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது 3165 அப்படின்ற ஒரு எல்லை அப்படின்றது முக்கியமான ஒரு எல்லையா நீங்க எடுத்துக்கலாம். 3165 அப்படின்றத நம்ம இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம். கீழே அப்படின்னு வரும்போது நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இந்த இடம் வந்து 3120ன்றத ஒரு சப்போர்ட் பாயிண்டா எடுத்துக்கலாம். இப்போ எந்த எல்லை உடைக்கப்படுது இதுவா அதுவான்றதா இப்போ ஒரு கேள்வி. அதை வைத்து நம்ம அடுத்த முடிவை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக அது உபயோகமாக இருக்கும் நம்புறேன். நீங்களும் அதை ஒரு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்ற நண்பர்களுக்கும் இதை ரெஃபர் பண்ணலாம். தேங்க்யூ.